பாக்கியவான்கள் திருவடியை வணங்குவதாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அடாவது செய்வேன், இப்படி எல்லாம் பல பாவம் செய்து தீமை செய்தே பழக்கப்பட்ட பாவி நான். நீங்கெல்லாம் புண்ணியவான்கள். உங்களை பார்க்கதே எனக்கு உங்களை உங்களுடைய திருப்படி வணங்குவதே நான் பெரும் பாக்கியமாக இருக்கிறது. என் பாவம் தீர்வதற்கு நீங்கள் தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஆகவே நான் போதிய கல்வி இல்லாதவன், குற்றம் செய்தவன் பாவி நான். அடாது செய்த பாவியை நீங்கள் எல்லாம் மன்னித்து ஏதோ நான் அறிந்தோ அறியாமலோ சில கருத்துக்கள் சொல்லியிருப்பேன். அதை கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும். இங்கே உள்ள தொண்டர்களெல்லாம் ஞானிகள், ஆசி பெற்ற மக்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆண்களும் பெண்களும் 100 பேர் இருக்கிறார்கள். 100 பேர்களும் ஞானிகளின் தொண்டு செய்த மக்கள். அவர் கைகளால் உண்ணுகின்ற பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆகவே நீங்கள் அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் எப்போது வாய்ப்பு கிடைத்தால் இந்த கும்படியிலேயே நானும் ஒருவனாக இருந்து, ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட பல பேர்கள் சாப்பிட தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே வச்சிட்ருக்கான். அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போது பல பேர்கள் சாப்பிட்டு பசியாறி அந்த தட்டை எடுத்து தொட்டு வணங்கி அந்த தட்டை தான் சோறு தின்னுட்டுருக்குறேன். இந்த கும்பலில் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. அது உங்களுக்கு கிடைத்திருக்கு. அவர் கையால் இங்கே அன்பர்கள் அண்ணா புண்ணியம் செய்து உரம் ஏறியிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் புண்ணியம் செய்திருக்கிறார்கள். அவர் கைகளால் உண்ணுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்குது. நீங்கள்லாம் பாக்கியசாலிகள். அவர்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும். இங்கே உள்ள தொண்டர்கள் அத்தனை பேரையும் மனமாற வாழ்த்துக்கிறேன். அவர் திருவடி வணங்குகிறேன். உங்கள் நீங்களும் கேட்கிறீர்கள், இங்கே வந்து வாரந்தோறும் கேட்கிறீர்கள். ஞானிகளுடைய பெருமையை, ஞானிகளுடைய பாராயணத்தை கேட்கிறீர்கள். நீங்களும் புண்ணியவான்கள், புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். ஆண்களும் பெண்களும் உங்கள் திருவடியை வணங்கி ஆசி பெறுகிறேன். ஆசி எனக்கு வேண்டும். நான் மேற்கொள்ளும் தவம் வெற்றி பெற நீங்கள் அருள் செய்ய ஆசி வேண்டும் என்று சொல்லி இது நேரவர்களும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.